ಶೋಡ ಫಾರ್ ಸೆಗ್ಮೆಂಟ್ ಯೋಗಾಸನ. ஆய கலைகள் 64 மிக முக்கியமான கலையானது யோக கலை தாங்க. ஸோ வந்துட்டு நம்மளோட இன்றைக்கி டெய்லி லைஃப்பில் நமக்கு ரொம்ப தேவையானது ஹெல்த்து ஃபிட்னஸ் தான். இதை ரெண்டுத்தையுமே சேர்த்து வழங்கக்கூடிய ஒரே விஷயம்னா யோகானே சொல்லலாம். ஸோ யோகா மூலமாக என்னென்ன பயன்கள் நமக்கு இருக்குது, ஒவ்வொரு போஸ்டர்னாலும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண காத்துட்ருக்காங்க. வாங்க போகலாம். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம யோகா செக்மெண்ட்டில் பார்க்க போகிற ஆசனா வீரபத்ராசனா பார்ட் 2. இந்த ஆசனாவை எப்படி பண்ணோன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கணும். இருந்துட்டு ரைட் லெக் வந்து முன்னாடி புஷ் பண்ணணும், லெஃப்ட் லெக் வந்து பின்னாடி புஷ் பண்ணணும். ரெண்டு ஹேண்ட்ஸ் வந்து நமஸ்காரம் பொசிஷன்ல வெச்சுக்கணும். நமஸ்காரம் பொசிஷன் ஃப்ரண்ட் ஃபேசிங்ல வெச்சுக்கணும். வெச்சிட்டு இதே பொசிஷன்ல வந்து 15 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் ஆன் பண்ணணும். ஹோல்ட் ஆன் பண்ணும் போதே பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணணும். ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நார்மல் பொசிஷன், அதாவது ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வந்துடலாம். பத்ராசனாங்கிறது வந்து ஒரு பேசிக்கான ஆசனா, அது வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்காது. எப்படி வந்து ஹாலாசனா எல்லாருக்குமோ தெரியுமோ, விருக்ஷாசனா தெரியும், அதுக்கப்புறமா சூரிய நமஸ்காரம், இது எல்லாமே எல்லாருக்குமே எவ்வளோ காமனாக தெரியுமோ அதே மாதிரியே தான் வீரபத்ராசனாவும் ரொம்பவே ஃபெமிலியர். அண்ட் இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அது வந்து பார்ட் பை பார்ட்டாக சொல்கிறோம், ஒரு ஒரு பார்ட்டாக சொல்கிறோம். அதில் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டானது ஆசனா வீரபத்ராசனா பார்ட் 2. பார்ட் 2 ஏன்னு சொல்கிறோன்னா, வீரபத்ராசனான்னு ஒரு ஈஸியான ஒரு ஆசனா இருக்குது. அது எப்படின்னா, நம்ம லெக் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு மேலே சூரிய நமஸ்காரம் பொசிஷனில் இருக்கும். பட் இந்த அட்வான்ஸ் ஆசனாவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு லெக்கை பேலன்ஸ் பண்ணிட்டு இன்னொரு லெக்கை வந்து மேலே தூக்குறோம். அதாவது ஒரே ஒரு லெக் தான் சப்போர்ட் இருக்கும், நம்ம ஹோல் பாடி சப்போர்ட் வந்து ஒரே ஒரு லெக்கில் இருக்கும். அண்ட் ஒரு இப்போ வந்து ரைட் லெக் கீழே இருக்குன்னா லெஃப்ட் லெக்கை மேலே தூக்கி சூரிய நமஸ்கார பொசிஷனில் 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் ஆன் பண்ணும். பட் இது வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 15 செகண்ட்ஸுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி லாங் டைம். அதுவும் ஒரு லெக்கில் பேலன்ஸ் பண்ணும் போது இட் வில் பி அ லிட்டில் டஃப். ஸோ நீங்கள் வந்து 15 செகண்ட்ஸ் இல்லைனாலும் 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே போகலாம். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் கிடச்சிச்சுன்னா 15 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் அப்படின்னு எக்ஸீட் பண்ணிக்கிட்டே போகலாம். அண்ட் இந்த ஆசனா பண்ணுறதுனால மெயினாக என்ன பெனிஃபிட்னா, நம்மளோட ஹோல் பாடியோட ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், ஒரு நல்ல ஃபிசிக் வரும், அண்ட் லெக்கில் இருக்கிற ஃபேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 1 மந்த் பண்ணிக்கிட்டே நீங்கள் அந்த போய் ரிசல்ட்டை பார்க்கணுன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் ஷேப், உங்கள் பாடி ஷேப்பே வந்து ஒரு ப்ராப்பர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான யோகா செக்மெண்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.